மனவிட நிகழ்ச்சிக்கு வந்து மனவர்களை வாழ்த்து உரையாற்றி வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய குழுவினுடைய தலைவர் அருமை நண்பர் டி ஆர் பாலு அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் மாநிலங்களின் உறுப்பினர் அருமை சகோதரர் ஆர் எஸ் பாரதி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதற்காக வரவேற்றிருக்கக்கூடிய கழகத்தினுடைய முன்னோடிகளை பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழக நண்பர்களே, மனக்குளம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களே, நினைவாக நன்றி உரை ஆற்றிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தின் தீர்மான குழுவினுடைய உறுப்பினர்கள் ஒருவராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்தாசன் அவர்களே, மாணவர்களுடைய பெற்றோர்களே, உற்சார் உறவினர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கவிஞர் தமிழ்தாசன் திருமதி கௌசல்யா தமிழ்தாசன் தம்பதியுடைய அருமை மகள் கோமல் MBBS, அதேபோல் திரு இளங்கோகன் திருமதி சௌந்தரநாயகருடைய தம்பதியுடைய அருமை மகன் டாக்டர் தணிகரசு அவர்களுக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு பணவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. நான் வழக்கமாக இது போன்ற சீர்திருத்தத்திற்கான நிகழ்ச்சிகளை பங்கேற்ற நேரத்தில் தொடர்ந்து ஒன்றை வலியுறுத்தி சொல்வதுண்டு. அதை இணையம் குறிப்பிட்டு காட்ட நான் கிளம்பி கொண்டிருக்கிறேன். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய தமிழ்தாசன் இயக்கத்தில் அவருடைய அன்பு மகளுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மனவிழா சீர்திருத்த முறையில சுயமரியாதை உணவோடு நடைபெற்றிருக்கக்கூடிய மனவிழாவாக நன்றி இருக்கிறது. இதுபோன்ற திருமணங்கள், இதுபோன்ற சீர்திருத்த திருமணங்கள் 1968 முன்பு நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி செல்ல முடியாத ஒரு அங்கீகாரத்தை பெற முடியாத நிலையில நடைபெற்றிருக்கிறது. ஆனால் 67 தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையிலே ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு முதலமைச்சர்கள் அந்த முறையோடு சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்ல முடியாத ஒரு அங்கீகாரத்தை ஏகமனதாக நிறைவேற்றி அதை பெற்றுத் தந்தார்கள். சீர்திருத்த திருமணம் மட்டுமல்ல, சுயமரியாதை உணவோடு நடைபெறக்கூடிய திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு தமிழ் திருமணம். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முத்தமிழர்கள் தலைவர் கலைஞர் அவர்களால் நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழிக்கு செம்மொழிக்கு அங்கீகாரத்தையும் தலைவர் கலைஞர் அவர்களால் பெற்றுத் தந்திருக்கக்கூடிய அந்த உரிமையோடு நடைபெறக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட திருமணத்தில் உங்களோடு சேர்ந்து நானும் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய பாரதவர்களும் பாரதி அவர்களும் இங்கே பேசுகிற நேரத்தில் சுருக்கமாக, ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கவிஞர் கமல்ஹாசன் அவர்களை பற்றி பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார்கள். மறைந்த நம்முடைய அன்பிற்கினி அண்ணன் ரஹ்மான்கான் அவர்களுக்கு உதவியாளராக இருந்து பணியாற்றியது என்பது மட்டுமல்ல, அவர் எல்லோருக்கும் உதவியாளராகவே பணியாற்றி கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதற்காக நான் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் அவரிடத்தில் எல்லா குறிப்புகளும் இருக்கும், குறிப்பாக அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த குறிப்புகள் நமக்கு ஏதேனும் தேவை என்று சொன்னால் சிலர் நுண்ணமைப்பை தேடுவார்கள், சிலர் புத்தகங்களை தேடி கண்டுபிடிப்பார்கள். ஆனால் உடனடியாக நமக்கு அந்த செய்தி பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்தாசனை தொடர்பு கொண்டால்
கொடுக்க எல்லா ஆசிரியரையும் அவர் குறிப்பிடுத்து அதை ஒரு குறிப்பாக ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மனதளவிலே கூட நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில அதை சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய கமல்தாசன் அவர்கள். அவரை கமல்தாசன் என்று அழைக்கிறோம். அவர் தமிழுக்கு மட்டுமல்ல கலைஞருடைய தாசனாகவும் விளங்கினார். இன்றைக்கு நம்முடைய அனைவருடைய தாசனாகவும் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்கு தலைவர் தளபதி அவர்கள் திருமணத்தை மங்கள நான் எடுத்துக்கொண்டு